ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்கிட்ட நிறைய பேர் நிறைய நாள் வந்து கேட்ட வீடியோ தான். கடன் நிறைய இருக்குங்க, அதை எப்படி அடைக்கிறது, அதுக்கு சின்ன ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்ல போற இந்த பரிகாரம் செலவே இல்லாம நீங்க வீட்டிலேயே செய்யலாம். ஆனா இதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது போக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சேன் கடன் அடைக்கிறதுக்காக. அது என்னென்ன பண்ணேன், எந்த டைமில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். கடன் வாங்கி அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு கெட்ட நேரங்க கடனை வாங்கிட்டோம். சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப மோசமான விஷயம்னா வட்டியை கூட திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்க. நீங்க கடவுளை நம்பி ஏத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு தீபம், நான் சொல்ற பரிகாரம் வந்து ஒரே ஒரு தீபம் தான், அந்த தீபத்தை ஏத்தி வச்சினாவே போதும், உங்களோட பண கஷ்டம் எல்லாம் நீங்கி உங்களோட கடன் சுமைங்கிறது இனிமேல் உங்க வாழ்க்கையில இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு சரியான நாள் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்துனங்க. அப்படி முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த டைத்துல வேணாலும் இந்த தீபத்தை உங்க வீட்டு பூஜைறையில ஏற்ற முடியுமோ அப்போதே ஏத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா உங்க பூஜைறையில இருக்க சுவாமி படங்களுக்கு, எல்லா சுவாமி படங்களுக்கும் பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. 2 மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதில் இழுப்ப எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இழுப்ப எண்ணெய் தான் ஊற்றணும், வேற எந்த எண்ணெயும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இழுப்ப எண்ணெயில் கொஞ்சோண்டு மருதாணி விதையை போட்டுக்கோங்க. மருதாணி விதை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், கஷ்டம்லாம் பட தேவையில்லை. நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மருதாணி விதைன்னு கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க. அது கூட சேர்ந்து டைமண்ட் கற்கண்டு 2, சரியா, டைமண்ட் கற்கண்டு 2 போட்டுக்கணும் அந்த அகல் விளக்கில். இது போக முக்கியமான விஷயம், தாமரை தண்டு திரி தான் போடணும் இந்த பரிகாரத்துக்கு. இப்போ நான் திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் 2 மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணணும். அதில் இழுப்ப எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் கொஞ்சோண்டு மருதாணி விதை, அப்புறம் டைமண்ட் கல்கண்டு 2 போட்டுக்கிட்டு தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றி பூஜைறையில் வச்சுட்டு விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் வாங்கின கடனை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான வழியை கடவுளே எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்குங்க. நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விளக்கிற்கு வேண்டிய வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய சக்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் உள்ளது. நீங்கள் வருமானமே இல்லாமல் கஷ்டப்பட்டால் கூட சரிங்க, உங்களுக்கு தேவையான வருமானம் பெருகும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, எத்தனை வாரங்கள் இந்த தீப வழிபாட்டை பின்பற்றுவது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். உங்களுடைய கடன் தீரும் வரை செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விளக்கை ஏற்றலாம். இல்லைனா யார் பேரில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவர் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவர் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா, இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கடன் எல்லாம் அடைஞ்சிடும். ஓகே, வார வாரம் இந்த தீபத்தினா என்ன பண்ணுறது? வார வாரம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு உள்ளே இருக்க மருதாணி விதையை வந்து யாரோட கால்படாத இடத்திலும் போட்டு வச்சுங்க. மறுவாரம் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது புதிய மருதாணி விதையை தான் அந்த எண்ணெயில் போடணும். அதே போல் அந்த மண் அகல் விளக்கை சுத்தமாக தொடச்சிட்டு அதே விளக்கை நீங்கள் அடுத்த வாரம் கூட தீபம் ஏற்றிக்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு விஷயம், வார வாரம் அந்த தாமரை திரியை நீங்கள் மாற்றினுங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த விளக்கை ஏற்றுபவர்களுக்கு நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த விளக்கு முன்னாடி அமர்ந்துட்டு பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் மனசில் ஒரு துளி சந்தேகம் கூட எழக்கூடாதுங்க. நம்மளோட கடன் நிச்சயமாக அடைந்து விடும் என்ற உறுதியோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் கடனே இல்லாத வாழ்க்கை அமைங்கிறது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி. மைத்ரேய முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள், சரிங்களா. நம்மளோட தமிழ் மாத காலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 நாள், அதிகபட்சமாக போனீங்கன்னா 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் வரும். ஒரு ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கும். இந்த டயத்தில் வந்து நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்கினவர்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக கொடுத்தீங்கன்னா உங்களோட கடன் எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி மிக விரைவில் அடையுங்க.
இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் பர்சனலாக யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்கேன். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த நாட்களில் மைத்ரேய முகூர்த்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12:13 2:25 மதியம் வரைக்கும் இருக்குது. அது போக 27/8/2022 சனிக்கிழமை அன்னைக்கு 9:04 10:52 வரைக்கும் இருக்குங்க. அதே போல் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 24/9/2022 சனிக்கிழமை அன்னைக்கு 7:14-9:02 வரைக்கும் இருக்குது. அக்டோபர் மாதம் 24/10/2022 திங்கக்கிழமை காலையில் 8:37-10:49 வரைக்கும் இருக்குங்க. நவம்பர் மாதம் 2 வருது மைத்ரேய முகூர்த்தம். ஒன்று வந்து 6:11 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:51-9:02 வரைக்கும் இருக்குது. 17/11 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 3:42 மாலை 5:30 வரைக்கும் இருக்குங்க. டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 5:01 7:12 வரைக்கும் இருக்குது. காலையில் 14/12 புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1:56-3:43 வரைக்கும் இருக்குங்க. 31/12/2022 சனிக்கிழமை அன்னைக்கு காலை 3:16-5:26 வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ வந்து அவர் வந்து வெளியூரில் இருக்காருங்க, நான் என்ன பண்ணுறது, இல்லை அவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காரு, என்னால் வந்து நேரில் போயெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், இந்த மைத்ரேய முகூர்த்த டயத்தில் உங்கள் பூஜை ரூமில் ஒரு பச்சை கலர் டப்பா வச்சுங்க. அந்த பச்சை கலர் டப்பாவில் உங்களால் முடிஞ்ச 100 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளோனாலும் சரி, நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ இல்லை எதுக்காக கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த காரணத்தை சொல்லிவிட்டு என்னோட கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் விருப்ப தெய்வங்கள் எல்லா தெய்வமும் பூஜை இருக்க எல்லா தெய்வமும் கும்பிட்டு அந்த காசை அந்த பச்சை டப்பாக்குள்ளே வச்சுருங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக அந்த உங்களோட கடன் அடைச்சிருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி அவங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிருக்காங்க. அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சரி, எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கையோடு பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட கடன் அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அதே போல் நான் சொன்ன இந்த விளக்கையும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஏற்றிவிங்க. உங்களோட கடன் கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக கூடிய விரைவிலே உங்களோட கடன் அடைஞ்சிடும். அதற்கான வழிகளை கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு கண் முன்னாடியே காட்டுவார். அந்த வழியை வந்து தவற விடாமல் நீங்கள் அந்த வழியில் போயிட்டு உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை பெருக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கடன் மிக விரைவிலே அடைஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.